நான் ஒண்ணு சொல்லட்டா, 1G 2G 3G இதெல்லாம் கொஞ்சம் சைட்ல வச்சிருங்க. இப்போ நம்ம பயன்படுத்துறது 4G. இன்னும் கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் பயன்படுத்த போறது 5G. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ன நடக்கு தெரியுமா? சேட்டலைட் இன்டர்நெட், அது ஆல்ரெடி ஐபோன் 14 சீரீஸ்லயும் ஐபோன் 15 சீரீஸ்லயும் ஒரு சின்ன பார்ட்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து எமர்ஜென்சி SOS அப்படின்னு ஒரு பகுதியை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வழியா நம்ம என்ன பண்ணலாம்னா, எமர்ஜென்சி டெக்ஸ்ட் மெசேஜ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எங்க மொபைல் டேட்டா கிடைக்காதோ, எங்க வயர்லெஸ் நமக்கு கிடைக்காதோ, அந்த மாதிரி ரிமோட் ஏரியால, அதாவது கிராமப்புறங்கள்ல, இல்ல ஒரு கடல் சார்ந்த இடங்கள்ல, இல்ல மலைப்பகுதிகளில், அங்கிருந்து நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம் சேட்டலைட் இன்டர்நெட் வழியா. இவங்க அறிமுகப்படுத்தினாங்க, நீங்க மட்டும்தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பாருங்க, கூகுள் பிக்சல் போன்ல அறிமுகப்படுத்த போறாங்க. அது எந்த சீரீஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் 9 சீரீஸ்ல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ லான்ச்சிங்னா ஆகஸ்ட் மாதம் 2024. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலாக கூகுளோட பிக்சலை பற்றியும் அதை சார்ந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றி, இதை நம்ம இந்தியாவில் பயன்படுத்தலாமா, அதை பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வாங்க. இந்த பாருங்க, 2022 பிக்சல் 7 சீரீஸ் லான்ச் பண்ணாங்க, 2023 பிக்சல் 8 சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. இப்ப நான் ஏன் பிக்சல் 9 இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பிக்சல் 7 சீரீஸ் பத்தி நான் சொல்றேன்னா, ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ, அந்த விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன் ப்ரோ. அது என்னன்னா, இந்த ரெண்டு மாடல்லையும் 5G சப்போர்ட் இருக்கு. இப்ப நம்ம அந்த சேட்டலைட் இன்டர்நெட் பேசிக்கிட்டு இருக்கோம், அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மோடம் இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு எக்ஸினோஸ் 5300 மோடம். இந்த மோடம் வந்து இந்த பிக்சல் 7 சீரீஸ்லயும் பிக்சல் 8 சீரீஸ்லயும் கொடுத்துருக்காங்க. சோ அதனால இந்த சேட்டலைட் இன்டர்நெட் வசதி இந்த மொபைலையும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசகம் நியூஸா லீக் ஆயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளவு. இப்ப மேட்ருக்கு வருவோம். கூகுளோட பிக்சல் 9 சீரீஸ் இதுல 4 மாடல் லான்ச் பண்றாங்க. அதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு, அதை கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூகுளோட பிக்சல் 9, கூகுளோட பிக்சல் 9 ப்ரோ, கூகுளோட பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் ஃபைனலி ஒரு மொபைல லான்ச் பண்ண போறாங்க. அது யாருக்கு ஆப்பு தெரியுமா? ஆப்புன்னு சொல்ல முடியாது. கூகுள் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு, அதாங்க ஃபோல்டபிள் போனை வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த ஆகஸ்ட் 2024. சமீபத்துல தான் சாம்சங் கேலக்சி Z ஃபோல்டு 6 ஃபோல்டபிள் போனை அறிமுகப்படுத்துறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மொபைல கார்னர் பண்றதுக்கா தெரியல, வந்தாதான் தெரியும். சரி, இந்த கூகுள் பிக்சல் 9 சீரீஸ்ல சேட்டலைட் இன்டர்நெட் வசதி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது கன்ஃபார்மா இருக்கு. அந்த சர்வீஸ் அந்த மொபைல நீங்க பயன்படுத்தலாம். இதுல என்ன மோடம் வந்து பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் அட்வான்ஸ் எக்ஸினோஸ் 5400 மோடமா பயன்படுத்திருக்காங்க. அப்ப உறுதி, பிக்சல் 9 சீரீஸ்ல சேட்டலைட் இன்டர்நெட் வசதியை நீங்க முழுமையா பயன்படுத்தலாம். இந்தியாவில அந்த சர்வீஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சமயம் இல்ல, அனுமதி வாங்கியிருக்காங்க, ஜியோவும் அனுமதி வாங்கியிருக்காங்க. இதை பத்தி நான் ஒரு சில டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். நம்முடைய இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து ஜியோ சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, சேட்டலைட் இன்டர்நெட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த ஜியோ யாரோட கொலா பண்ணி இந்த சர்வீஸை கொடுக்க போறாங்கன்னா, லுக்சம்பர்க் SES அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு நமக்கு சேட்டலைட் இன்டர்நெட் வசதி கொடுக்க போறாங்க. இதுக்கு DOT டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் இன்னமும் அப்ரூவல் கொடுக்கல. இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, இவங்க கொடுக்கல. இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அநேகமா இந்த ஐபோன் 14 சீரீஸ் 15 சீரீஸ் இருக்குல்ல, அது இங்கே செயல்படும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 கூகுள் பிக்சல் 9 சீரீஸ் லான்ச் பண்ண போறாங்கல்ல, அந்த மொபைலும் இங்கே எடுபடும் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த சேட்டலைட் இன்டர்நெட் இருக்குல்ல, இந்த ஜியோவும் ஏர்டெல்லும் எப்படியும் அனுமதி வாங்கிடுவாங்க, அவங்களும் களத்தில் இறங்கிடுவாங்க. வெளிநாட்டில் ரெண்டு அண்ணன் இருக்கான், யாரும் தெரியுதா? ஆன்லைன் ஷாப்பிங்ல கிங்கா இருக்கக்கூடிய அமேசானோ, இந்த எக்ஸ் தளத்தை வாங்குறாருல எலான் மஸ்க், அவரோட கம்பெனி ஸ்டார்லிங், அவங்களும் இந்த அப்ரூவலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு அண்ணனும் வந்துட்டாங்கன்னா செம்மையா இருக்கும், 4 பேர் நின்று விளையாடுவாங்க. ஆக்சுவலி இந்த சேட்டலைட் இன்டர்நெட் எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீட்டெயிலா நான் உள்ள போக போறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ரூரல் ஏரியா, அதாவது கிராமப்புறங்கள்லயும் சரி, கடல் பகுதிகள்லையும் சரி, அதே மாதிரி நல்ல அடர்ந்த காடுகள்லையும் சரி, இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டா வயர்லெஸ் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல
இந்த சேட்டலைட் இன்டர்நெட் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரத்யேகமான மோடத்தை வந்து கூகுளோட பிக்சல் 9 சீரீஸில் அறிமுகப்படுத்திருக்காங்க. எக்ஸினோஸ் 5400 மோடம், இந்த மோடமை பிரத்யேகமாக நீங்கள் கூகுளோட பிக்சல் 9 சீரீஸில் எதிர்பார்க்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஜியோவும் வோடாஃபோனும் கருப்பு கொடி பிடிச்சாங்க, ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த 2G தூக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இன்னொரு டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 2016 2023 வரைக்கும் கூகுள் பிக்சல் போனோட அந்த விற்பனை இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 40 மில்லியன் தொட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கம்பேரிங் டு ஐபோன் ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அவங்க எவ்ரி இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லியன் டிவைஸை வந்து சேல் பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அதில் இந்த 40 மில்லியன் ஒன்றுமே கிடையாது. டோட்டலாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்தில் ஒரு 40 மில்லியனை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஐஃபோன் வருஷம் ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணிடுது, அது வேற மேட்ரு. ஸோ கூகுள் பிக்சல் 9 சீரீஸில் வருது சேட்டலைட் இன்டர்நெட். என்ன நண்பர்களே, வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் பிக்சல் 9 சீரீஸில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் மட்டும் அனுபவிக்காதீங்க, இந்த மேட்ரை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. அதுக்கப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம கீழே நிறைய பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க யூடியூப்காரங்க, அதுல ஒன்ன தட்டிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நல்ல ரீதியில இதை பத்தி கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.